சொந்த சித்தப்பா பிள்ளையாகி பாண்டவருக்கு நாடு தர கொடுத்த மரத்த திருவியாதரன் தாவத்துக்கு தண்ணி கேட்டா கோட்டரங்கிறது பத்தி ஒரு நக்கல பாண்டவருக்கு பல்வில கூட மண் கொடுத்த மரத்த திருவியாதரன் பாண்டவருக்கு ஒரு பிடி மண்ணு கொடுக்க மாட்டே கொடுக்க மாட்டேன் அவ்வளவு பிடிவாத பண்ணுவேன் அப்பேற்பட்ட மன்னன் உனக்கு அங்குதாஸ் எப்படி பட்டமளிக்க காரணம் என்ன நாங்க கேக்குறோம் கேட்கக்கூடிய இறமை ஏறப்பட விட்டோம் இது கம்ப்யூட்டர் காலம் எப்படி கிடைத்து தெரியுமா இங்க நின்று பட்டன் அடிச்சு அங்க போய் விழுவுது உன்னை போன்ற தேரி ஒட்டியில் வந்திருக்கிறேன் உரைத்தான்
மயிலாபுரத்தில் மேடையிலே சத்திரியர்கள் விளையாடக்கூடிய இடத்திலே சத்திரியர்கள் மட்டும் விளையாடக்கூடிய இடம் உன்னை போல் தாழ்ந்த குலத்தில் ஈனஜாதி தேரோட்டி தேர்வாகன் அமைய முடியாது உனக்கு வில்வத்தைகள் கற்றுக் கொடுக்க முடியாது என்ன செய்வி என்ன செய்வி அன்றிலிருந்து கவலையிலே மூழ்கினேன் பாண்டவரை தாக்கக்கூடிய வலிமை இருந்தும் உன் குலத்தை எளிமைப்படுத்தி விட்டாரே இழிகுலத்தமாக பேசி விட்டார் என்ன செய்வது என்று பல குறைவிடத்திலே சொன்னேன் கர்ணா கவலைப்பட வேண்டாம் அங்கே யாக விடத்திலே பரசுராமர் உயிர் கண்டா அவரிடத்திலே சென்றால் அனைத்து வித்தைகளையும் கற்றுப்பாடு வைத்தார்கள் பரசுராமத்துல சென்று யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் வித்தை ஆயுத பூச்சி கடாய பூச்சி இப்படி சொல்லக்கூடிய அகல ஜகல திரோதர ஈரலு பதில் கழிஞ்சம் கற்றுக்கொண்டேனா அனைத்து வித்தைகளை கற்றுக்கொண்டு ஒரு நாள் அஸ்தாபுரத்தின் மைதானத்தில் ஒரு பெரிய அரங்கேற்றம் 30 முக்கோடி தேவரும் 48 ரிஷிவர்களும் பின்னர் இயக்கியர் புதல் சொல்லக்கூடிய அனைவரும் குளிர்ந்தார்கள் அஸ்தாபுரத்து மைதானத்தில் அந்த அரங்கேற்றத்தை பார்ப்பதாக நானும் அஸ்தாபுரம் சொல்கிறேன் சரி அப்படி அஸ்தாபுரம் சென்று இது போன்ற மக்கள் ஒரு மத்திய ஒரு மாபெரும் புண்ணிய சபை நானும் ஒருவனாக அமர்ந்து அந்த அரங்கேற்றத்தை பார்த்து கொண்டிருந்தேன் சரி முதல் முதல் அரங்கேற்றத்தில் விளையாடியது யார் யார் தன்னை விட உலகத்தில் ஒரு கர்வத்தினால் மமதையினால் எழுதி ஒரே ஒரு மானம் விட்டார் அது என விருதாசரம் அதை விட்ட உடனே அங்கே குடி நடைசபர்களும் என்ன விடுத்தார்கள் கைகொட்டி அழைத்தார்கள் ஒரேவர் வனத்தால் மூடு மணி வேவது போல் காண்பித்தானே அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனனே அர்ஜுனனே அப்பொழுது இது போன்றுமே மக்கள் மத்தியிலே நான் ஒரு அவர் இருந்தேன் என்னைய புரியாமல் என் இரு கண்ணு நாகா சுடுத்ததை போல் கச்சிது என்று அப்படி சிரித்து அப்படி சிரித்து அனைத்து சோழர்களை இருக்கப்படத்தை பாரிட்டார்கள் அப்படி உரத்தி சரி கேளுங்கள் சபையர்களே மட்டத்தம் அல்லாவட்ட மன்னர்களே அதையும் கண்ட மக்கள் என்ன அர்ஜுனன் விட கர்ணாவாளி கர்ணனை உழைத்தார்கள் அவளுக்கு கேளுங்கள் சபை இருக்குது இந்த சுயவரத்துக்கு உலக 56 இளவரசர் வேண்டார் மன்னனாக்கப்பட்ட துரியோதனன் சபைக்கு வருகிறார் ஆளப்பட்ட விஷயத்தை புரியலாம்